அண்ணா கவனிடா கண்ணா 26 32 38 13 19 25 24 இங்க தான் கண்டுபிடிக்கணும் 36 இல்லாட்டி இப்படினாலும் 26 13 24 32 19 question mark 38 25 36 As usual, we will start from addition, subtraction like that. Let us go. எப்பவும் போல நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு பார்க்கலாம். அது மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மேஜிக்கெல்லாம் டக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது. பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் க்ளூ கிடைக்கும், டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதனால எடுத்த உடனே என்னடா தப்பா போடுறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதனால நீ எப்படி ட்ரை பண்றியோ ட்ரை பண்ணு. இப்ப ஆக்சுவலா இங்க பாருங்களேன், இப்ப நம்ம வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் எடுக்கலாம், இல்ல நிரல் வழியா இல்லாட்டி நிறை எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்ப நான் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் எடுக்கிறேன், 26 13. இது கூட்டினா என்ன வருது? 39. சோ அடிஷன் கிடையாது. அடுத்தது 13, சப்ட்ராக்ட் பண்ணி பாக்குறேன், இல்ல வரல. அப்ப இந்த இது என்ன, அது காலம் வைஸ் பண்ண முடியல, ஆன்சர் வரல, மல்டிப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? டிவைட் பண்ணாலும் என்ன வருது? ரெண்டுன்னு வருது. சோ இது பாசிபிலிட்டி கிடையாது. ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணும்? இப்படிதான் வரணும். இந்த எப்படி ரோ வைஸ் தான் வரணும் நிறை. ஆனா இது ரெண்டையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது. இது ரெண்டையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஏன் இப்படி ஆட் பண்ணா இந்த தேர்ட் ரோலையும் என்னாகும்? இந்த இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டி வரும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். புரியுது அடிக்கணும். அப்ப 26 38, அப்ப என்ன வரும் நமக்கு? எட்டையும் ரெண்டையும் கூட்டினா 10 14, மிச்சம் 1 64, ரைட் அடிக்கணும். 8 + 2 10 10 + 4 14, ரிமைண்டர் 1 6 64. ஆனா 64ன்றது இங்க வருதா வரலையே? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்ப வந்து சான்சஸ் வந்து இதுதான், இப்ப சப்ட்ராக்ட் பண்ணாலும் வராது. அப்ப இதுக்குள்ளதான் எங்க ஆன்சர் இருக்குது. இத கூட்டல் பண்ணிட்டோம், 64 வருது. இந்த 64 இங்க இல்ல, கழிச்சா வராது, பெருக்கினாலும் வராது, வகுத்தாலும் வராது. வர்க்கம் வர்க்கமூலம், கணம் கணமூலம், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட், கியூப் கியூப் ரூட், இல்ல டிவைடு மல்டிபிளிகேஷன் பாசிபிலிட்டி இல்ல. அப்ப இதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, நல்லா கவனி. ரைட், 64 டிவைடட் பை 2, ஹாஃப் ஆஃப் 64, 64 ரெண்டால வகுத்தா என்ன கிடைக்குது? 32. இப்ப இங்க வருது 32ன்னு வருது. சோ இப்ப அதே ஃபார்மட்ட நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியாடி கண்ண, என்ன அது? 13 + 25, 13 + 25. அப்ப என்ன வருது? 38. பாதி போடுங்க, ஹாஃப் போடுங்க, 38 டிவைடட் பை 2. அப்ப என்ன வருது? 30ல பாதி 15, 8ல பாதி 4, அப்ப 19 வந்துருச்சா? கரெக்டா வருதா வரலையா? ரைட். அப்ப இந்த லாஜிக் இங்க ஒத்து வரும் நமக்கு, ஏன்னா இந்த ரெண்டும். அதே மாதிரி இங்க லாஜிக் ஒத்து வரும் நம்ம செய்யறோம். ஆனா இங்க வர்ற ஆன்சர் எதுல இருக்கணும்? இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கணும். செஞ்சு பார்க்கலாமா? அப்ப 24 + 36, 24 + 36, அப்ப என்ன வருது? 60. புரியுதுங்களா? 6 4 கூட்டினா 10 - 1, 6. இப்படி எல்லாம் கூட்ட கூடாது. டக்குனு 60ன்னு பாத்தீங்களா? அது மாதிரிதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் லேட் பண்ணக்கூடாது. இப்ப இந்த வே நிறைய வழிகள்ல கண்டுபிடிக்கிறது வேற. ரைட்டா? இப்ப என்ன வருது? 60. அப்ப ஹாஃப் ஆஃப் 60, 60ல பாதி, என்னது? 30 வருது. இங்க ஆன்சர் வருதா வள்ளு? அப்ப இந்த இடத்துல என்னன்னு வரும்? 30 அப்படின்னு வரும். புரியுதாடா கண்ணா? அதனால இது ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்ற பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ், அடிப்படை கணித செயல்பாடுகள் இதுதான் தெரியணும். ஒவ்வொரு வீடியோலயும் இது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்னன்னா, சிலர் வந்து இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் என் வீடியோவை புதுசா பாப்பீங்க, அதுக்காக தான் சொல்றேன். புரியுதா? அடிப்படை கணித செயல்பாடுகள், ஃபண்டமெண்டல் ஆபரேஷன், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட், கியூப் கியூப் ரூட், இப்படிதான். அதே மாதிரி ரெண்டு தடவை ஆட் பண்ண வேண்டியது, இல்ல ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? கூட்டி பெருக்க வேண்டியிருக்கும், இல்ல கழிச்சதுக்கு அப்புறம் பெருக்க வேண்டியிருக்கும். வெறும் கூட்டல் கழித்தல்னு மட்டும் வராது. நிறைய இப்ப பாருங்க, இப்ப ஆட் பண்ணோமா, இங்க இங்க கூட்டணுமா, கூட்டிட்டு மறுபடியும் என்ன யூஸ் ஆச்சு? இங்க வகுத்தல் வந்துச்சு, டிவிஷன் வந்துச்சு. புரியுதுங்களா? இதுதான் மெயின். அதனால பார்த்த உடனே இது ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். சரியாடா கண்ணா?